இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்கள் உங்கள் திமுக காரன்னு சொல்லுங்கள். எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை சார்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். ஒட்டுமொத்த இந்து மக்களும் கொண்டாடக்கூடியது தான் வந்து உங்களுக்கு தீபாவளி. அப்போ நீங்கள் ஆரியரின் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம், ஆன்மீகத்தை எதிர்க்கலைன்னா அந்த தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லாமல் அவமானப்படுத்துகிறீங்களே. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க வாழ்த்து சொன்னாதான் கேவலம். நல்ல மனுஷங்கிட்ட வாழ்த்து வாங்குங்க, நல்ல மனுஷங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. ஊடகத்தில் தப்பாக செய்தி போட்டோன்னா வந்து அங்கே ஃபோன் பண்ணி அவரை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லி எத்தனை பத்திரிகைகள் உரிமையாளர்களுக்கு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி திராவிட இயக்கத்தை வந்து ஒழிப்புன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒழிப்புன்னு சொன்னவங்க ஒரு ரெண்டு மூணு பேர், முதல்ல பசுமன் முத்துராமலிங்கம் தவிர உங்களை ஒழிப்பேன். உங்களை வந்து நீசர்களின் கூட்டம், அப்பா அம்மா பேர் தெரியாதவன்னு சொன்னார். வணக்கம். ஸ்டாலின் ஒரு கருத்து சொல்லியிருக்கார், நாங்கள் ஆரியர்களின் ஆதிக்கத்துக்குத்தான் எதிரி, ஆன்மீகத்துக்கு எதிரி இல்லை. நாங்கள் ஆரிய ஆதிக்கத்துக்கு தான் எதிரிகளை தவிர ஆன்மீகத்துக்கு எதிரி அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் இதை நல்லா படித்து பார்த்து புரிஞ்சுக்கங்க. ஏன்னா அவர் எழுதி கொடுத்தது தான் படிக்கிறார், அவருக்கு சொந்தமாக எதுவும் சொல்ல தெரியாது. தமிழ்நாடு மக்கள் ஆரியர்களின் ஆதிக்கத்திற்கு, ஆரியர்கள்னால் பிராமணர்கள், ஸோ பிராமணர்கள் ஆதிரிக்குத்தான் எதிரானவங்களாம். இது தமிழ்நாட்டு மக்கள் சொல்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? உங்கள் உங்கள் திமுக காரன்னு சொல்லுங்கள். எங்கள் தமிழ்நாட்டு மக்கள் எங்களை சார்களை பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது? ஸ்டாலினுக்கு தான் கேட்குறேன். என்னுடைய கட்சிக்காரன் திமுக தீக்காக்காரன் ஆதி என்ன ஆதிக்கத்துக்கு எதிரின்னு சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களை என்னமோ 8 கோடி பேர் உங்கள் பின்னாடி நிற்கிற மாதிரி 4000 ரூபாயை கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு 118 சீட்டுக்கு ஒரு 126 சீட் எடுத்துக்கிட்டு ஆட்சியில் உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள் 8 கோடி சார்பில் பேசுவீங்களா? எல்லோரும் உங்கள் பின்னாடி வருவாங்களா? ஆரியரின் ஆதிக்கத்துக்கு எதிராகும், ஆன்மீகத்துக்கு எதிராக இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆன்மீகத்துக்கு உங்கள் ஆதரவு கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் சரி, நீங்கள் இப்போ சொல்லுங்க, ஆரியரின் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறீர்கள், ஆன்மீகத்தை எதிர்க்கலை அப்படின்னு நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படின்னு வச்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கள். அதாவது தீபாவளிங்கிற பண்டிகை வெறும் பிராமணர்கள் கும்பிட்றதா, ஒட்டுமொத்த இந்து மக்கள் கும்பிட்றதா? நீங்கள் கொண்டாடுறதா, அந்த பண்டிகை கொண்டாடுவது ஒட்டுமொத்த இந்து மக்களா இல்லை பிராமணர்கள் மட்டுமா? ஸ்டாலின் அதுக்கு பதில் சொல்லணும். ஒட்டுமொத்த இந்து மக்களும் கொண்டாடக்கூடியது தான் வந்து உங்களுக்கு தீபாவளி. அப்போ நீங்கள் ஆரியரின் ஆதிக்கத்தை தான் எதிர்க்கிறோம், ஆன்மீகத்தை எதிர்க்கலைன்னா அந்த தீபாவளிக்கும் வாழ்த்து சொல்லாமல் அவமானப்படுத்துகிறீங்களே. ஆனால் என்னை பொறுத்தவரை நான் சொல்லிட்டு இந்த மாதிரி ஆளுங்க வாழ்த்து சொன்னாதான் கேவலம். நல்ல மனுஷங்கிட்ட வாழ்த்து வாங்குங்க, நல்ல மனுஷங்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. சுவிஸ் பேங்கில் போய் கோடிக்கணக்கில் கொள்ளையடிச்சு பணத்தை டெபாசிட் பண்ணுற அரசியல்வாதியெல்லாம் ஆசீர்வாதம் பண்ணால் நம்ம வாழ்க்கையை நாசமாக போயிடும்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஆனால் மற்ற மக்கள் இப்போ கேட்குறாங்க, மற்ற பண்டிகைக்கு அது சொல்கிறாரு அப்படின்னா தான் இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு ஸ்டாலின் சொல்கிறாங்க, ஏன் வந்து இந்து மத பண்டிகையான தீபாவளிக்கு வாழ்த்து சொல்கிறதில்ல, விநாயகர் சதுர்த்தியான விநாயகர் இதுக்கு வந்து ஏன் நீங்கள் அந்த வாழ்த்து சொல்கிறதில்ல, மற்ற மதங்கள் இதுக்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறீங்கல்ல? உங்கள் அப்பா என்ன பண்ணார், இந்து என்றால் திருடன்னு சொன்னார். அப்போ ஆன்மீகத்துக்கு எதிரானவர்கள் நீங்கள் இல்லைன்னா ஆரியர்களின் ஆதிக்கத்துக்கு எதிரானவர்கள் இருந்தால் பிராமணர்களை மட்டும்தானே திட்டணும் நீங்கள்? உங்கள் ஈவர் அந்த வேலை தானே பண்ணிக்கிட்டு இருந்தார், பாப்பான் பாப்பான்னு சொல்லி பிராமணர்களை பழி சொல்லிக்கிட்டு இருந்தார். உங்கள் அப்பா வந்துக்கிட்டு இந்து மதம் இந்து என்றால் திருடன்னு அவ்வளோ பேச்சுன்னு சொன்னார். இது ஆன்மீகத்துக்கு எதிரான பேச்சு இல்லையா? ஆன்மீகத்தை வந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன வேணுமோ கடைப்பிடிச்சிக்கிறது, திருக்கடையூருக்கு போய் ஓய்வு மனைவியை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டி 60வது கல்யாணம் கொண்டாடுறது, அங்கே போய் ஒயிட் ஃபீல்டில் பெங்களூரில் ஒயிட் ஃபீல்டில் போய் சாய்பாபா காலில் விழுந்து கும்பிட்றது, பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி மனைவியை வச்சுக்கிட்டு திருப்பதியிலேருந்து பிராமணர்களை கூட்டிகிட்டு வந்து புரோகிதர்களை கூட்டிகிட்டு வந்து மந்திரம் ஓதி லட்டை வாங்கிக்கிட்டு கையில் கயிறை கட்டிக்கிட்டு போய் பதவி ஏற்கிறது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாங்கள் தவிங்க இந்து மத உணர்வுகளெல்லாம் புண்படுத்துறது, அவங்களுக்கு எதிராக செயல்படுறது. கேட்டால் நாங்கள் ஆரியத்தை தான் எதிர்க்கிறோம். என்ன ஆரியம்னு என்ன, ஆரியம்னா பிராமணர்கள் மட்டுமா இந்து மதத்தில் இருக்காங்க?
எல்லா மக்களும் எல்லா சத்திரியர்களும் எல்லாருமே இந்து மதத்தில் இருக்காங்கல்ல, அந்த ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் இந்து அப்படின்னு சொல்லி அவர்களுடைய உணர்வுகளை புண்படுத்தின எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பானாங்க. அதனால் ஊரை ஏமாத்துறது, எல்லாத்தையும் முட்டாளாக்குறது, எல்லாம் அறிவாளி நம்ம தமிழ்நாட்டில். உங்கள் கூட்டம் தான் முட்டாள். உங்களை வந்து பகுத்தறிவாளர்கள்னு சொல்கிறதே ஏற்றுக்கொள்ள மாட்டோம். பகுத்தறிவு இல்லாத முட்டாள்கள், நீங்கள் இந்த சாமியை இல்லைன்னு சொல்கிறவன், இவங்க எல்லாம் வந்து பகுத்தறிவு இல்லாத முட்டாள்கள். எங்களை பொறுத்தவரை நீங்கள் அடிமுட்டாள்கள், நீங்கள் பகுத்தறிவாளர்கள்னு பேர் சொல்லக்கூடாது. ஏன்னா கடவுள் இருக்காங்கிறத உணர முடியாதவன் தான் முட்டாள். அப்போ நாங்கள் உங்களை முட்டாளாக தான் பார்க்குறோம், ஆனால் நீங்கள் உங்களை பகுத்தறிவாளர்னு சொல்லிக்கிறேன். அதனால் ஸ்டாலின் ரொம்ப நாளைக்கு ஊரை ஏமாத்த முடியாது. இந்த நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் ஆரியத்துக்கு தான் எதிர்ப்பு, இது ஆன்மீகத்துக்கு எதிர்ப்பு இல்லைங்கிறதெல்லாம் வந்து கட்டவிழ்த்து விட்ட பொய் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அடுத்தது அதே ஸ்டாலின் இன்னொரு கருத்து சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, திராவிட இயக்கத்தை ஒழிப்பேன்னு சொன்னவங்கெல்லாம் திராவிட கழக இயக்கத்தில் வந்து ஐக்கியமானது தான் நாட்டின் வரலாறு அப்படின்னு சொல்கிறாரு. திராவிட இயக்கத்தை ஒழிக்கிறத தவிர வேறு வேலை இல்லைன்னு சொன்ன பல பேர் கடைசியில் இங்கே தான் வந்து அடைக்கலமானாங்க. இதுதான் வரலாறு. நீங்கள் நாட்டின் வரலாறு இல்லை, உங்கள் திராவிட இயக்கத்தின் வரலாறு உங்களுக்கு ஒழுங்கு ஒன்றா தெரியலை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸ்டாலின் அவர்களுக்கு நிறைய படிக்கணும். ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் சும்மா நீங்கள் முதலமைச்சராக வந்துட்டு நல்ல விக்கு மாட்டிட்டு மேக்கப் போட்டுக்கிட்டு ஒவ்வொரு இதாக போய் திறப்பு விழா நடத்திட்டு எங்கேயாச்சும் சாவு நடந்தால் அங்கே போய் பார்த்துக்கிட்டு, இது வந்து முதலமைச்சர் பதவி இல்லை. நீங்கள் நிறைய விஷயத்தை இந்த எழுதி கொடுக்குறவங்க ஒரு ஆள், அதை வச்சுக்கிட்டு எழுதி கொடுத்ததை பார்த்து பார்த்து பேசுகிறீங்க. அதை பேசுகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய படிக்கணும். அதனால தான் நீங்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறதில்ல, கேட்குற கேள்விக்கு பதில்னு சொல்ல முடியாத, அதனால தான் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை. அதனால் நீங்கள் சொல்கிற விஷயத்தை நீங்கள் நன்றாக புரிஞ்சுக்கணும். என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது திராவிட இயக்கத்தை ஒழித்துக்கிட்டுன்னு சொன்னவங்கள்லாம் உங்கள் இதில் வந்து சரண்டர் ஆகிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறீங்க. அதுதான் நீங்கள் சொல்கிறது. உங்கள்கிட்ட வந்து அடைக்கலம் போகுதுட்டா, யார் அடைக்கலம் போகுதா? திராவிட இயக்கத்தை வந்து ஒழிப்பேன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஒழிப்பேன்னு சொன்னவங்க ஒரு ரெண்டு மூணு பேர், முதல்ல பசுமன் முத்துராமலிங்கத்தவர் உங்களை ஒழிப்பேன்னு. உங்களை வந்து நீசர்களின் கூட்டம், அப்பா அம்மா பேர் தெரியாதவன் சொன்னார். ஓப்பனாக சொன்னேன் நான், அப்படியே சொன்னார். எல்லா அப்பா அம்மா பேர் தெரியாதவன் சொன்னார், அம்மா பேர் அப்பா பேர் தெரியாதவன் சொன்னார், ஓப்பனாக தான் சொன்னார். அவர் வந்து உங்கள் அது இந்த நீசர்களை நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும்னாரு. அவர் வந்து உங்கள் திமுகலையோ உங்கள் திராவிட இயக்கத்தில் வந்து அடைக்கலம் போந்தாரா சொல்லுங்கள். அடுத்தது நேரு, உங்கள் ஈவேரா, நீங்கள்லாம் பெரியார் பெரியான்னு சொல்கிற ஈவேரா மனநலம் பாதிக்கப்பட்டவருன்னு சொன்னார் நேரு. இன்றைக்கி நேரு என்ன பண்ணார், உங்கள் திமுகவில் வந்துக்கிட்டு உங்கள் திராவிட இயக்கத்தில் வந்து சரண்டர் ஆனாரா, அடிபணிந்தாரா, சங்கமம் ஆனாரா? அதுக்கடுத்தது காமராஜர் சொன்னார், திராவிட இயக்கம் சாக்கடையில் மூலிய மட்டைன்னு சொன்னார். திராவிட இயக்கம் சாக்கடையில் ஊறிய மட்டைன்னு சொன்னார். அப்போ காமராஜர் உங்கள்கிட்ட வந்து ஐக்கியமாயிட்டாரா? அதுக்கு பிறகு உங்கள் திராவிடத்தை ஒழித்துக்கட்டுவேன்னு சொன்னவர் ஐக்கியமாயிட்டாரா? அடுத்தது எம்ஜிஆர், எம்ஜிஆர் திராவிட இயக்கத்தின் ஒரு பகுதியாக இருந்தாலும் திமுகவையும் கருணாநிதியும் ஒழித்து கட்டணும்னு சொன்னார். நீங்கள் தான் அவர் காலில் போய் விழுந்தீங்க. வரலாறு, அவரை உடல்நிலை சரியில்லாத போது என்கிட்ட கொஞ்ச நாள் ஆட்சியை விட்டு கொடுங்க, நான் நடத்துல நீங்கள் வந்தோடனே ஆட்சியை ஒப்படைச்சிடணும்னு சொன்ன ஆள் நீங்கள். அது என்றைக்கு உங்கள் திராவிட திட்டம் வந்து மற்றவர்கள் வந்து சரண்டர் ஆகிருக்காங்க, என்றைக்கு வந்து உங்கள் காலில் விழுந்திருக்காங்க? இதை ஸ்டாலின் ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதனால் உங்களை வீழ்த்தணும்னு சொல்கிறவங்க யாரும் உங்கள் பாதத்தில் வந்து தொட்டதில்லை. ஆனால் எம்ஜிஆர் போன்றவர்களிடம் நீங்கள் தான் போய் காலில் விழுந்திருக்கீங்க. இதுதான் சரித்திரம். அதனால் புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஊடகவியல் நண்பர்கள் இவங்களை வந்து பாரதிய ஜனதா கட்சி பயமுறுத்துது, அவங்களை அழிக்கணும்னு நினைக்கிது, அவங்களுக்கு நிறைய தொந்தரவு கொடுக்குது. இது வந்து ஜனநாயக நாட்டில் தப்பு அப்படின்னு சொல்லியிருக்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் அரசியல் எதிரிகள் மேலே மட்டும் இல்லை, ஊடகவியலாளர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், மானுட பற்றுமைக்கவர்கள்னு எல்லார் மேலேயும் அதிகார அத்துமீறர்கள், மிரட்டர்கள், அடக்குமுறை இவர்கள் செய்கிறவங்களாக இருக்காங்க. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதுபடி, ஊடகவியல் நண்பர்களுக்கு யார் தொந்தரவு கொடுத்தாலும் ஜனநாயகத்து முறைப்படி தப்பு தான். அவர்கள் கருத்து சுதந்திரத்தோடு கருத்தை தெரிவிக்கணும். ஆனால் அந்த மாதிரி இல்லை. நம்ம ஊடகவியல் நண்பர்கள்லாம் கவர் 500 ரூபா வாங்கிட்டு தான் நியூஸ் போடுறான், பணத்தை வாங்கிட்டு தான் செய்தி போடுறான், டிவியில் வச்சுருக்கிறவங்க பூரா தொழிலாக வச்சுட்டான், எல்லாத்தையும் பணத்தை வாங்கிட்டு பெய்டு நியூஸை தான் போடுறான், பத்திரிக்கைகளும் பெய்டு நியூஸாக ஆயிடுச்சு.
இதுதான் நடக்கிற விஷயம். ஆனால் ஊடகவியல் நண்பர்கள் நடுநிலைமையோடு இருக்கணும். ஆனால் அவர்களை பாஜக வந்து தாக்குது, அவர்களை தண்டிக்குதுன்னு ஸ்டாலின் சொன்னால் உங்கள் திமுக வரலாறு உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். உங்கள் அப்பா என்னென்ன பண்ணாருன்னு பாருங்கள். துக்ளக் பத்திரிக்கை வந்து இவருக்கு எதிராக கருத்து வெளியிட்டுன்னு துக்ளக் ஆஃபீஸ்க்கே சீல் வச்சு அந்த பத்திரிக்கையெல்லாம் வெளிவிடாமல் தடுத்தது யார்? உங்கள் அப்பா தான் பண்ணார். ஊடகவியல் நண்பர்களுக்கு எதிராக முதன் முதலில் செயல்பட்டவர் யார்? உங்கள் அப்பா தான். ஊடகவியல் நண்பர்கள் வந்து உங்கள் அப்பாவுக்கு எதிராக ஏதோ போட்டால் செய்தியை போட்டால் ஆள் வச்சு அடிப்பார். நல்லா கேட்டுக்கோங்க, நான் சொல்கிறது உண்மையாக புதுவையாடு. ஸ்டாலின் அவர்கள் துரைமுருகன்கிட்ட கேட்டுக்கோங்க, உங்கள் அப்பா ஆள் வச்சு அடித்தாரா இல்லையா? ஊடகத்தில் அவரை பற்றி தப்பாக செய்தி வந்தது அப்படிங்கிறதுக்காக ஊடகத்தில் தப்பாக செய்தி போட்டோன்னா அந்த இங்கே ஃபோன் பண்ணி அந்த செய்தி போட்ட செய்தியாளர் யாருன்னு பார்த்து அவரை வேலையை விட்டு தூக்குங்கன்னு சொல்லி எத்தனை பத்திரிகைகள் உரிமையாளர்களுக்கு உங்கள் அப்பா ஃபோன் பண்ணி கேது எத்தனை பேர் வேலையை விட்டு தூக்குனாருங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கேளுங்க இதுதானே. ஸோ உங்கள் வரலாறு தான், நீங்கள் பிஜேபி வரல, பிஜேபி உங்கள்கிட்டருந்து கற்றுக்கிட்டாங்களான்னு தெரியலை. ஆனால் ஊடகவியல் நண்பர்களை பூரா தாக்குனது, பணம் கொடுத்து இது பண்ணது. இன்றைக்கி வர ஊடகவியல் நண்பர்களுக்கு பணம் எப்படி கொடுக்குறீங்க யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பணம் கொடுக்கலையா? ஒவ்வொரு டிவிக்கு எப்படி எப்படி பணம் கொடுக்குறீங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள். பல ஊடகங்களை உங்கள் கையில் வச்சுக்கிட்டு சன் டிவி, கலைஞர் டிவி எல்லாம் உங்கள் கையில், குமுதம், உரசொலி எல்லா ஊடகத்தையும் கையில். நீங்கள் எல்லாம் ஊடகத்துடைய நடுநிலைமை பற்றி பேசலாமா? ஊடகங்களை கெடுத்ததே உங்களுடைய தந்தையார் தான் என்ற கருத்தையும் பதிவு செய்ய விரும்ப. அடுத்தது ஸ்டாலின் சொன்ன ஒரு முக்கியமான கருத்து அவர் சொல்லியிருக்கார் அதிமுகவை பற்றி. நாணயம் இல்லாத நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் வந்து அதிமுகவும் பிஜேபியும். நாணயம் இல்லாத நாணயத்தின் இரு பக்கங்கள். நல்லா யோசிச்சு பாருங்க, இப்படியெல்லாம் ஸ்டாலினுக்கு யோசிக்க தெரியுமா? நாணயம் இல்லாத நாணயத்தின் இரண்டு பக்கம். யாரோ எழுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னார்ல, ஆனால் வேடிக்கண்ணனா எழுதி கொடுக்குறோன்னா அடிமுட்டார். அதனால தான் முட்டாள்தனமாக அவர் மாட்டிக்கிற மாதிரி தான் எழுதி கொடுக்குறாங்க. நாணயம் இல்லாத நாணயத்தின் இரண்டு. நாணயத்தை பற்றி ஸ்டாலினோ உங்கள் திமுகவோ பேசலாமா? இத்தனை கோடியை கொள்ளையை வச்சுக்கிட்டு இத்தனை மந்திரிகள் மேலே ஊழல் புகார் வச்சுக்கிட்டு நாணயத்தை பற்றி பேசுகிறதுக்கு அருகதை இருக்கா? நாணயத்தின் இரண்டு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் சொல்லணும் சொல்லி கிண்டல் அடிக்கிறீங்களே, உண்மையிலே என்னென்னா நீங்களும் திமுகவும் ஊழலும் தான் நாணயத்தின் இரண்டு பக்கங்கள். நீங்கள் செய்யாத ஊழலாக 36,000 கோடி 2 வருஷத்தில் உங்கள் கட்சிக்காரங்களே சொல்கிறாங்க. ஆக ஊழலுக்கு பேர் போனவர்கள் நீங்கள், நாணயம் இல்லாதவர்கள் நீங்கள். நீங்கள் நாணயத்தை பற்றி பேசுகிறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதனால் என்னை பொறுத்தவரை கொஞ்சம் மாற்றி சொல்லுங்கள். நாணயத்தின் இரண்டு பக்கம் திமுகவும் ஊழலும் தான் அப்படின்னு பேசுங்க, சரியாக இருக்கும். நீங்கள் தான் உளறுறதில் மன்னனாச்சே, நிறைய இதில் உளறி இருக்கீங்கல்ல. தமிழ்நாட்டிலேயே அதிக லஞ்சம் ஊழல் நடந்த ஆட்சி வந்து கருணாநிதி ஆட்சி தான்னு பேசியிருக்கிற வீடியோவே இருக்குது. அதனால் உளறுற மாதிரி இப்போ உளறி இருக்கீங்க, மாற்றி பேசுங்க. நாணயத்தின் இரண்டு பக்கம் திமுகவும் லஞ்ச ஊழலும் தான் அப்படின்னு பேசுங்க, அதுதான் பொருத்தமாக இருக்கும். அதுக்கடுத்தது உள்ளே வெளியேன்னு பேசியிருக்காரு. சினிமா பட பவனின்னா சினிமா படத்தில் என்ன சொல்கிறாங்க? உள்ளே வெளியே. இனிமேலும் பாஜகவோட இருந்தால் தமிழ்நாட்டு மக்களால் மொத்தமாக புறக்கணிக்கப்படுவனும் பயந்து உள்ளே வெளியே ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க. உள்ளே வெளியேன்னா அதிமுக பாஜக கூட்டணி உள்ளே போகிறாங்களாம், அப்புறம் வெளியில் வர்றாங்களாம். இதை கிண்டல் வச்சு பேசியிருக்காரு. உங்கள் கட்சியை மறந்துட்டீங்களா மிஸ்டர் ஸ்டாலின்? உங்கள் கட்சி இதை மறந்துட்டீங்களா? 1999 பிஜேபி அரசாங்கத்தை உள்ளே போனது யார்? பிஜேபி அரசாங்கம் வாஜ்பாய் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருக்கும்போது உள்ளே போயிட்டு பிஜேபி அரசாங்கத்தை உள்ளே போய் கூட்டணி வச்சுக்கிட்டு ஒரு மந்திரி பதவியை வாங்கிட்டு முரசொலி மாநில மந்திரி ஆக்கிக்கிட்டு ஆட்சி முடிஞ்சோடனே வெளியில் வந்துக்கிட்டு மதச்சார்பற்ற அரசு மதச்சார்பற்ற அரசுன்னு வெளியில் வந்து பேசுனது யார்? உள்ளே வெளியே யாருன்னா நீங்கள் தான் உள்ளே வெளியே. அதிமுகவும் போய் பதவி அனுபவிக்கலை, ஏதோ கூட்டணின்னு வச்சாங்க, இப்போ வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் பதவிக்காக இப்போ கூட்டணியை மாற்றி சிறுபான்மை மக்களுடைய ஓட்டம் வாங்கிட்டு உள்ளே போனீங்க, மந்திரி பதவியை அனுபவிச்சுட்டு வெளியில் வந்தீங்க. ஸோ உள்ளே வெளியேங்கிறது உங்கள் கட்சிக்கும் உங்களுக்கும் தான் பொருத்தமாக இருக்கும். அதிமுகவுக்கு கொள்கை என்றால் என்ன விலை அப்படின்னு கேட்பாங்களாம், கிலோ என்ன விலைன்னு. கொள்கைன்னா கிலோ என்ன விலைன்னு கேட்குற கொள்கையற்ற கூட்டம்தான் அதிமுக. அப்படின்னா நீங்கள் பெரிய கொள்கைவாதி அப்படின்னு பேசுகிறேன். நாங்கள் கொள்கைவாதி, அதிமுகவில் வந்து கொள்கைன்னா எது கிலோ எத்தனை எவ்வளோ ரூபான்னு கேட்பாங்க. கொள்கைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? உங்கள் அப்பா ஈவேராதில் இருந்துக்கிட்டு பிள்ளையாருக்கு இதை வந்து செருப்பால் அடித்தவர்,
உங்கள் அப்பா சிறப்பால் அடித்தவர். ஆனால் அதுக்கப்புறம் மேல்முருகத்தூர் ஆதிபராசக்தியில் கோயிலுக்கு ரெண்டாவது மனைவியோடு போய் எல்லா பக்கமும் கதவை அடிச்சுட்டு மா பராசக்தியை கும்பிட்டுட்டு வந்தாலும் உங்கள் அப்பா. இப்போ கொள்கைக்கும் உங்களுக்கும் திமுக கொள்கைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? உங்கள் அப்பா ஜோசியம் பார்ப்பாருங்கிறது உங்களுக்கு தெரியுமா? ஸ்டாலின் ஜோசியத்தை பார்த்துட்டு தான் மஞ்சத்துண்ட குரு. அவர் பிறந்தது வந்து 3ஆம் தேதிங்கிறதுனால குருவோட நம்பருங்கிறதுனால ஜூன் மாதம் 3ஆம் தேதி ஜாதக ரவுத்தையும் ஜோசியத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம்தான் உங்கள் அப்பா வந்துக்கிட்டு மஞ்சத்துண்டையே போட்டார். அப்போ கொள்கைக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இருக்கா? கிடையாது. அடுத்த ஒரு செய்தி வந்திருக்கு, அதை மறுத்துருக்காங்க. மறுத்தாலும் இவங்க செய்கிறவங்க தான். எதுனா அரசு அலுவலகங்களில் வந்து கடவுள் ஃபோட்டோ இருந்தால் அதை எடுத்துருக்குமா திமுக அரசாங்கத்தில் அப்படின்னு ஒரு இது. அரசு அலுவலகங்களில் கடவுள் ஃபோட்டோ வைக்கக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை வந்திருக்கிறதா சொல்லியிருக்கிற ஒரு இது வந்திருக்கு செய்தி. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன அர்த்தம், உங்கள் மேயர் சென்னை மாநகர மேயர் ஸ்டாலின் ஃபோட்டோ, கருணாநிதி ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோவையும் வச்சுக்கிட்டாங்க. ஆனால் அரசு அலுவலகங்களில் வந்து சாமி ஃபோட்டோவை வைக்கக்கூடாது. அப்போ இவங்கெல்லாம் சாமியை விட பெரிய ஆளுங்களா? அதைத்தான் நான் கேட்குறேன். எவ்வளவு அசிங்கமான வேலைகளை பண்ணவங்க இவங்க 3 பேரும். இவங்க 3 பேர் ஃபோட்டோ வைக்கும்போது நிச்சயமாக சொல்லுகிறேன், சாமி ஃபோட்டோ அங்கே இருக்கக்கூடாது. அதனால் நீங்கள் நல்ல ஆர்டர் தான் போட்டிருக்கீங்க. உங்கள் உங்களை மாதிரி ஆளுங்க ஃபோட்டோ வச்சுட்டு கூட சாமி படத்தை வச்சா சாமிக்கே கேவலம். அதனால் எனக்கு என்ன பொறுத்தவரை என்ன சொல்கிறேன்னா, ஸ்டாலின் ஃபோட்டோ, கருணாநிதி ஃபோட்டோ, உதயநிதி ஃபோட்டோ, எந்தெந்த அரசு அலுவலகங்களில் இருக்கீங்களோ அங்கெல்லாம் வந்து கடவுள் ஃபோட்டோக்கள் இருப்பதற்கு அவர்களுக்கு அவர்களுடைய புனிதம் கெட்டுவிடும். அதனால் கடவுள் படத்தை இங்கே எடுத்துருங்க. இவங்க சொல்லலைனாலும் அங்கே இருக்கிற அதிகாரிகள் நீங்களே எடுத்துருங்க அந்த அலுவலகத்தின் புனிதத்தை காப்பாற்றுறதுக்காக. அதனால் நீங்கள் போட்ட செய்தி உண்மையோ பொய்யோ இருந்தாலும் இதை செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அரசு ஆணையை நீங்கள் வந்து நிறைவேற்றணும். அடுத்து இன்னொன்று, ஆயுத பூஜைக்கு சாமி படத்தை வச்சு பூஜை பண்ணக்கூடாதுன்னு ஒரு சர்க்குலர் வந்திருக்கு. அதுவும் உண்மையாக பொய்யான்னு தெரியல, இன்டர்நெட்டில் போகலாம் வருது. சாமி பட இதை வைக்கக்கூடாதுதான். உடனே அங்கேருந்து ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு ஒரு மறுப்பு வருது, நாங்கள்லாம் அப்படி ஒன்றும் சொல்லலை. என்ன சொல்லலை? உங்களுடைய தர்மபுரி எம்பி செந்தில்குமார் என்ன பண்ணார்? தர்மபுரி எம்பி செந்தில்குமார் என்ன பண்ணார்? சாமி வச்சு பூமி பூஜை நடத்திக்கிட்டு இருக்காங்க, அந்த வீடியோவே இருக்குது. சாமி வச்சு பூமி பூஜை நடத்துகிற அதிகாரிகள் என்ன கேட்குறாரு, இந்த பூஜை நடத்த சொன்னவன் யார்? கிறிஸ்டினை கூப்பிட்டையா, முஸ்லீமில் கூப்பிட்டையா? கிறிஸ்டின் முஸ்லீமே அதை மத இதுவாக நினைக்கலை. இவன் தூண்டி விடுறான் பாருங்கள், அரசியல்வாதி. அரசியல்வாதி தூண்டி விடுறான் மத துவேசத்தை மக்களின் மத்தியில். கிறிஸ்டின் கூப்பிட்டையா, முஸ்லீமை கூப்பிட்டையா, இவனை உங்களை தீக்கா காரனை கூப்பிட்டையா கேட்குறாரா இல்லையா? அப்போ ஸ்டாலின் வாய் அப்போ வாயை மூடிட்டு எங்கே இருந்தீங்க? உங்கள் அந்த தர்மபுரி எம்பி செந்தில்குமார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? எடுத்தீங்களா? அப்போ என்ன இருக்கும்? நீங்கள் கோயில்களில் அது ஆயுத பூஜைக்கு வந்து சரஸ்வதி படத்தை வச்சு கும்பிடக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் சும்மா இப்போ மறைக்கிறீங்களே ஒழிய சொல்ல இதில் எந்த இதுவும் இல்லை. ஆஸ்பத்திரியில் வந்து இவங்க இது வைக்கக்கூடாமா? சாமி சிலைகள் இருந்தால் எடுத்துருவாங்களா? வீட்டில் வெக்கம் இல்லாமல் சாமி சிலை வச்சு கும்பிட்றீங்களே வெக்கமாக இல்லை. உங்கள் மனைவி இப்போ கோயில் கோயிலாக போய் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆஸ்பத்திரியில் செவலை வைக்கக்கூடாதாம். அந்த செய்தியை நீங்கள் மறுத்திருந்தாலும் அந்த செய்தி உண்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இப்படித்தானே நீங்கள் பூச்சாண்டி காமிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இவங்க மறுக்கிறாங்க, ஆனால் இவர்கள் நிச்சயம் செய்வார்கள். இந்த மாதிரி விஷயங்களை இவங்க நிச்சயம் செய்வார்கள். வருங்காலத்தில் இவங்க நிச்சயம் செய்வாங்க. ரெட்டை வேடம் போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த திராவிட மாடல். நன்றி, வணக்கம், ஜெயன்.